மொபைல் கேமர்ஸ் எல்லாருக்குமே உண்மையான ஒரு தீபாவளி ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். எஸ், பப்ஜி இந்தியாவில் வந்து அன்பேன் ஆக போகுது. இது பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க முறை வந்து வருது அப்படிங்கிற போல ரூமர்ஸ் வந்துட்டுருந்துச்சு. அந்த மாதிரி கிடையாது, இந்த முறை நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சாலிடாகவே வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ப்ரூஃப்ஸும் கூட நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எஸ், பப்ஜி இந்தியாவில் வந்து திரும்பி வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கடைசியாக பாருங்க என்ன விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். மேலும் மறந்துடாமல் உங்களுடைய பப்ஜி மேட்ஸோட இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணி இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். பப்ஜி மொபைலில் இந்திய அரசு வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. பட் அதற்கு பிறகுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலையும் வந்து ஆட முடிச்சு, பிகாஸ் சர்வர்ஸ் வந்து ஓப்பன்லேயே தான் வந்துருந்துச்சு. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சர்வர்ஸும் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு பப்ஜி மொபைல் யாராலையும் வந்து விளையாட முடியல இந்தியாவிலேருந்து. ஸோ இந்த சிச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிற பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கு கண்டிப்பாகவே திரும்பி வருவாங்க அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளை வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், பேடிஎம் மாதிரியான நிறைய பேரோட பப்ஜி மொபைல் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் வந்து இருந்தாங்க இந்தியாவில் பப்ஜியை திருப்பி கொண்டு வரதுக்காக. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டென்சென்ட் அப்படிங்கிறவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பப்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே பேனுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில் மட்டும் டென்சென்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அதற்கு பிறகுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அவங்களால வந்து திரும்பி வர முடியல. ஸோ சர்வர்ஸை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்து வந்தாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பப்ஜி மொபைல் அஃபிஷியலாக இந்தியாவில் வந்து திரும்பி வந்து வரப்போகுது. ஸோ தீபாவளி டைமில் இதோடைய கம்பேக் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற போல நம்மளால் தகவல்கள் பார்க்க முடியுது. இதற்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பப்ஜி மொபைல் ஆடுறவங்களுடைய டேட்டாவை இந்தியாவிலேயே சர்வர்ஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பப்ஜி மொபைல் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதா தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட்டுடைய பேனுக்கு காரணமான விஷயத்தை இவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுனால இந்தியாவிலே இவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற போல தகவல்கள் பார்க்க முடியுது. ஸோ இதற்கு பார்த்தோம் அப்படின்னா சில இன்டெரக்டான ப்ரூஃப்ஸே நம்மளால் பார்க்க முடியுது. எஸ், இந்தியாவில் பப்ஜி மொபைலை எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தால் நிறைய ஸ்ட்ரீமர்ஸுக்கு பப்ஜி கிட்டத்தட்ட வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போல நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது பட் அதை வந்து பப்ஜி மொபைல் சொன்னதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற போல நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்து இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய சோஷியல் மீடியாஸில் பப்ஜி வந்து திரும்பி வரப்போகுது அப்படிங்கிற போல கிட்டத்தட்ட வந்து லீக்கே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது எல்லாமே பப்ஜி மொபைல் அஃபிஷியலாக அந்த ஸ்ட்ரீமர்ஸுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஸோ தீபாவளியை ஒட்டி ஒரு கேம்பெயினோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக வந்து பப்ஜி மொபைல் வரலாம். மேக்ஸிமம் இந்த மாதத்துக்குள்ளே இல்லை அப்படின்னாலுமே முடியாத பட்சத்தில் இந்த வருட கடைசிக்குள்ளே பப்ஜி மொபைல் கண்டிப்பாகவே இந்தியாவுக்கு வந்துடும் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதான் இந்த ஒரு சின்ன குவிக்கான ஒரு அப்டேட். ஸோ எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து ரூமர்ஸ் மாதிரி வந்து வந்துட்டுருந்துச்சு. அப்போ எதுவுமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டென்சென்ட்டோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற போல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு பிறகு இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நடக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா மறந்துடாம லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு பப்ஜி விளையாட உங்களோட நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடுறாங்க. டெக்ஸ்ட் அடையாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.